ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தியாகஸ்ரீயோ. இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஆர்கிடெக்சர் அண்ட் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க செட்டிநாடு ஆர்கிடெக்சர், இவங்க வந்து இவங்களோட பேஸ்மெண்ட்டை கல்லால் கட்டியிருக்காங்க. வந்து தரையிலிருந்து அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் அஞ்சடியாவது இருக்கும். ஏன் அப்படி அந்த அஞ்சடி கட்டியிருக்காங்கன்னா, காலத்தாலையும் அதை அழிக்க முடியாத அளவுக்கு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த காரக்குடியில் வந்து 100 வருஷத்துக்கு பழமையான வீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னமும் அழியாமலே இருக்குது. ஏன்னா அவங்க கட்டியிருக்க பேஸ்மெண்ட் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்ம பழந்தமிழர்கள்லாம் எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ கட்டியிருக்கோமே, அது எல்லாமே சீக்கிரமாகவே அழிஞ்சிக்கிட்டு வருது. செகண்ட் ஒன் என்னென்னா, இங்கே அந்த வீட்டில் அந்த செட்டிநாடு வீட்டில் பயன்படுத்துகிற எல்லாமே பர்மாவிலேருந்து வரவழித்து, அவங்க வீட்டில் பர்மாவிலேருந்து தேக்கு மரங்கள்லாம் வரவழித்து அவங்க வீட்டில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போயே அந்த காலத்துலேருந்தே இங்கிலாந்துலேருந்து அவங்க வந்து டைல்ஸ் எல்லாம் வரவழித்து அவங்க வீட்டுக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ்லாம் வரவழித்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் சாமியெல்லாம் இருக்கும். அதோட ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நான் ஒரு தடவை இந்த செட்டிநாடு ஹவுசஸ் காரக்குடி சைடு போகையில் ஒரு செட்டிநாடு ஹவுஸ் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா அது பயங்கர பெருசாகவும் நல்லா க்ளீனாகவும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. க்ளீனாகவும் ரொம்ப இருக்குது. நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ பெரிய வீடு கட்டணும், சாதாரணமாக சின்ன வீடாக கட்டிட்டு போகலாமேட்டு. ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய் கை நீட்ட மாட்டாங்க, இன்னொருத்தவங்க வீட்டில் தங்கி அந்த விசேஷங்களும் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இடம் வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக ரூம்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க. யாருக்கிட்டையும் அவங்க கை நீட்டியெல்லாம் வாங்க மாட்டாங்க. கல்யாணங்கள்னு இல்லை, நிறையா திருவிழா வந்தால் கூட அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டிலே வச்சுப்பாங்க. அவங்கள தனியெல்லாம் தங்க விட மாட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லா தேவையான பொருள் வசதிகள் எல்லாமே இருக்குது. அந்த காலத்துக்கு தேவையான எல்லா வசதிகளுமே அவங்கக்கிட்ட இருக்குது. அடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அந்த காலத்துலலாம் பெயிண்ட்லாம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிப்சம் சுண்ணாம்பு, முட்டையில் உள்ள வெள்ளக்கரு, அது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க அப்போ வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அதெல்லாம் 100 வருஷம் ஆச்சுங்க. இப்போ கூட நீங்கள் அந்த சைடில் உள்ள வீட்டெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அது 100 வருஷம் ஆனாலும் அதை காலத்தாலையும் அழிக்க முடியல. நீங்கள் காரக்குடிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடுகளை பார்க்கலாம். நான் வந்து இந்த நீங்கள் இந்த மாதிரி செட்டிநாடு ஹவுஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன். இதை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். காரக்குடியில் உள்ள 1000 ஜன்னல் வீடு. இந்த வீட்டில் 1000 ஜன்னல் இருக்குதாம். அப்போயே எப்படி இவ்வளோ யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கானாடு காத்தான். இங்கே வந்து செட்டிநாடு ராஜாவோட வீட்டில் இவங்க வந்து 50-60 படத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்லையும் எடுத்திருக்காங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட இந்த வீடு வந்திருக்கு. இதே மாதிரி தான், இதே முறையில் தான் இங்கே உள்ள செட்டிநாடு வீடுகள் எல்லாமே ஒரே முறையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் கோவில்களும் ஒரே முறையிலேயே இருக்குது. கோவில்கள்னு சொல்லப்போனால் வந்து கோயில்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்ல போனால், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இரணியூரில் உள்ள இரணி கோவில். இந்த கோவிலில் உள்ள ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிற்பக்கலை ரொம்ப சிற்பக்கலைக்கு பேர் போன கோயில், செட்டிநாடு சிற்பக்கலைக்கு பேர் போன கோயில்னா அது இரணி கோயில். இன்னொன்று வந்து வைரவன் பெட்டிங்கிற இடத்துல உள்ள வைரவன் கோயில். இது வந்து இந்த வைரவன் கோயிலுங்கிறது வந்து பிள்ளையார் பெட்டி பக்கத்தில் இருக்கு. நீங்கள் காரக்குடி போனீங்கன்னா மறக்காமல் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது போய் பாருங்கள். நன்றி வியூவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.